Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la innikku namma paaka porudhu or paneer recipe da. Homemade paneer masala paneer da namma paaka porom. Namma normala veetla paneer pannuvom, plain ah dhaan pannuvom. Adha konja spices and herbs mallam potomna adhu eppadi irukundradha da indha video la namma watch panna porom. The video last varaikkum watch pannunga. The video pidichirundhuchna like panni comment panni share pannunga. Marakama subscribe panni bell icon ah click pannunga. Adhukku na 1/2 liter paal vandu soodaakittirukken. அந்த பாக்கெட்ல நம்மளுக்கு கொஞ்சம் பால் இருக்கும்ல அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி mix பண்ணி இதல ஊத்தி இருக்கேன் மித்தபடி தண்ணி அவ்வளவா ஆட் பண்ணல தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நார்மலா நீங்க பன்னீருக்கு என்ன process பண்ணுவீங்களோ அதே தான் first நம்ம பண்ண போறோம் பால் பொங்குது ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற lemon juice ஆட் பண்ணிரலாம் சிம்ல வச்சுக்கோங்க lemon juice இல்லனா vinegar கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இதல வந்து அரை ஸ்பூனுக்கு chili flakes ऐड பண்றேன் அரை ஸ்பூன் அளவு chili flakes கா ஸ்பூனே போதுமானது உங்களுக்கு வேணும்னா இதல நீங்க pepper கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் லைட்டா ஆட் பண்றேன் இது ஸ்பைசி தான அதனால உங்களுக்கு கொஞ்சம் pepper ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மல்லி இலை புதினா Flavor का मल्ली ऐला पुदी ना कुन्जो ऐड पनी करें। कुटी कुटिया कट पनी पोट कोंगे। कुन्जो मल्ली, इडिच मल्ली, क्रश पनी पोट कोंगे। आवला बना देके, spices वंदा आवला बना। वो द फिल्टर पनी ला। Muslin cloth இல்ல இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க இதுல நம்ம இப்போ இந்த ஸ்பைஸ் மிக்ஸர் வந்து mix பண்ணிரலாம் இப்போ இந்த boil பண்ண இதலயே வச்சிரறேன் இதுல கொஞ்சம் கோல்ட் வாட்டர் வச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏனா அந்த லெமனோட புளிப்பு தன்மை போணும் In the time, light salt add panikonga. Either mix panikonga. The mari satta illa vittiyume irukum. Adhula thanni irangradhukaga na wait vechiruken. இந்த தண்ணி உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது நீங்க அடுத்து ஏதும் பன்னீர் பண்றதா இருந்தா நீங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏதும் பன்னீர் எடுக்கணும்னா இந்த தண்ணியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ फ्रेंड्स இங்க பாருங்க தண்ணி எல்லாம் எடுத்த பிறகு இதோட ஸ்பைசி மசாலா பன்னீர் எப்படி இருக்குன்னு பாருங்க இருக்கு இத உங்களுக்கு ஏத்தாப்ல பீசஸா நீங்க கட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான ஸ்பைசி மசாலா பன்னீர் வந்து ரெடியா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ப்ளைனா இல்லாம இந்த மாதிரி फ्लेவரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இத நீங்க நார்மலாவே ஒரு சிலர் பன்னீர் லவர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பன்னீர் பிடிச்சவங்க அப்படி நார்மலாவே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வெர்சா சாப்பிடணும்னு நினைப்பாங்க பன்னீர் ரொம்ப பிடிச்சவங்க அப்படி இருக்கும்போது லைட்டா சாட் மசாலா தூவி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லன்னா இத வந்து நல்ல தோசைக்கல்ல நம்ம வந்து grill பண்ணி சாப்பிடலாம் சோ फ्रेंड्स இங்க பாருங்க உங்களோட ஹோம்மேட் டேஸ்டி அண்ட் ஸ்பைசி மசாலா பன்னீர் வந்து ரெடியா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஈஸியான யூஸ்புல்லான ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் thank you friends